எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம், காரக்கூட்டு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பூண்டையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி, வத்தல், மஞ்சள் தூள் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம கழுவி வந்து போட்டு தவிர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து பூண்டையும் மிளகாயும் போடலாம். கூடவே இங்கே பாருங்க, நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை எதாவது சேர்த்துடலாம். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 4 மிளகாய் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் ஒரு அரை வச்சு அந்த போட்டு அந்த மிக்சியில் போட்டு 4 மிளகாயை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்க, தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துடலாம். இதே நம்ம 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க, வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே மிளகாய் பேஸ்ட் போட்டிருக்கோம் காரத்துக்கு, அதனால் 1 ஸ்பூன் மட்டும் வத்தக்கூழ் சேர்த்துருக்கேன். இப்போ இது தேவையான அளவு நம்ம உப்பு இப்போ சேர்த்துடலாம். முதல்ல உப்பு சேர்க்கலை. இல்லைலாம் அந்த வெண்டைக்கு நம்ம வதக்கத்தில் ஒரு வளவலப்பு வரும், அதனால் உப்பை எப்பவுமே வெண்டை கேட்க நம்ம கடைசியில் தான் சேர்க்கணும். பாருங்கள், வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிட்டே இருக்கு. இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு தண்ணி சேர்க்க தேவையில்லை. உங்கள் வீட்டில் மோர் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் நல்லா போட்டுக்கோங்க. புளிப்புத்தன்மைக்காக நான் சேர்க்குறேன். இது நீங்கள் சேர்க்குறாருந்தா சேர்க்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அவ்வளோதான் முடிஞ்சது. அப்புறம் மல்லியில் கடைசியில் நம்ம மல்லியில் தூக்கிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிட்டு. இந்த சமயத்தில் நீங்கள் இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் 1 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன்.
ஒரு ஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றி இதை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம், பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.